அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு புதிய பாடப்பகுதி முதல் பாடம் கனமொழி என்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி 1.6 எட்டாவது கணக்கான விடை விளக்கத்தை நாம் பார்க்கலாம். கேள்வியை படிச்சிடலாம். 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏவையும் 200 பேர் மகிழுந்து பியையும் 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதையும் நம்ம வெண்பட முறையிலேயே சால்வ் பண்ணிடலாம். வாங்க, கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆய்வு நடத்தப்பட்ட மகிழுந்து உரிமையாளர்கள் எண்ணிக்கை மொத்தம் 500 பேர். ஏ வகையான மகிழுந்து வைத்திருப்பவர்கள் 400, அதாவது இந்த வட்டம் முழுவதும் 400. அதுக்கு அடுத்தது பி வகையான மகிழுந்து வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கை 200, இந்த பி வட்டம் முழுவதுமா. அதுக்கடுத்தது இரண்டு வகையான மகிழுந்து வைத்திருப்பவர்கள் எண்ணிக்கை 50, இந்த பகுதி மட்டும். நமக்கு இதில் மூன்று பகுதி இருக்குது. இந்த மூன்று பகுதியையும் நம்ம மட்டும் தனித்தனியாக, ஏ மட்டும் வைத்திருப்பவர்கள், பி மட்டும் வைத்திருப்பவர்கள் அப்படின்ட்டு தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த மூன்று பகுதியும் கூட்டினா நமக்கு எவ்வளோ எண்ணிக்கை வரணும், 500 வரணும். அந்த அப்படி இருந்தால் தகவல் சரி, இல்லைன்னா தவறு. இப்போது இந்த 50 நம்ம கழிச்சிடலாம், இந்த பக்கமும் கழிச்சிடலாம், இந்த பக்கம் கழிச்சிடலாம். இது 350 வரும், இது 150 வரும். இப்போது ஆய்வு நடத்தப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு இந்த வெண்படத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். 350 கூட்டல் 50 கூட்டல் 150 கூட்டினீங்கன்னா 400 ப்ளஸ் 150 550 வருது. ஆனால் கணக்கில் எவ்வளோ பேருக்கு ஆய்வு நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, 500 சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவரத்தை வச்சு நம்ம பார்க்குறப்போ நமக்கு 550ங்கிறது தான் இந்த வெண்படம் மூலமாக நமக்கு நடத்தப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கை கிடைக்குது. Therefore இந்த விவரம் சரியானதா அப்படின்னு நீங்களே சொல்லிடலாம். இந்த விவரம் தவறானது அப்படிங்கிறது எளிமையாக புரியுது. அதே மாதிரி கொடுக்கப்பட்ட விவரம் தவறானதுன்னு எடுத்து எழுதிக்கங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான கணக்குகளை பயிற்சி செய்யுங்க, எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷியூர்.